அவருடைய ரசிகர்ங்க நாங்க. அவரை வந்து பார்க்கறதுக்காக நாங்க வந்தோம். ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்களா? எவ்வளோ வேலைகளுக்கு அந்த உதவி செய்யற படங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. சாப்பாடு இதுல அப்பா அப்பா கருத்து அப்பா ஸ்தானத்துல வச்சு அப்பா ஸ்தானத்துல அப்பா வந்து கேப்டன் இடம் இருக்கிற இடத்துக்கு என்ன பேர்? சரியான அட்ரஸ், சரியான அட்ரஸ் என்ன படத்துக்கு? அந்த கேப்டன் சமாதினாலே அட்ரஸ் தான். ஆ, கோயம்பேட்டுக்கெல்லாம் வருது அது. கோயம்பேட்டுலாம் வருது அது. கோயம்பேட்டுக்குள்ள தான் இருக்காது. ஆமா, இதுல கோயம்பேடு தான். இந்த பக்கம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. ஆ, ஓகே. லெஃப்ட் விஜயகாந்த் மண்டபம். ஆ, அப்போ அவரை உடல் கொண்டு வைக்க இது ஃபுல்லாக க்ரௌடாக இருந்திருக்கு மேடம். சென்னை வெள்ளம் வந்த போல இதெல்லாம் தண்ணி தானே? ஆமா, 2-3 days வாட்டர். எவ்வளவு அடிக்கு நின்றுருக்கு இதுல? இதுக்குள்ள நின்றுச்சா? அந்த வணக்கம். என்ன அடுத்த இன்றைய பயணமோ? இன்றைய பயணத்துல அடுத்த எங்க போறோம்? அடுத்த இது ஒரு முக்கியமான காரணியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்த உடனே போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடம். எங்க இருந்த எங்க போறோம்? இது வந்து இதுவும் கோயம்பேடு தான். கோயம்பேட்டுலாம் இருக்கிற மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கேப்டன் விஜயகாந்தனுடைய சமாதி, அவர்களுடைய சமாதிக்கு தான் போகிறோம். இப்போ சரியாக 7 மணி. ஓ, 7 மணி போல் பார்க்க போகிறோம். எங்களுக்கும் தெரியாது, அவனால் பார்த்த கிடையாது. ஒரு 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 நல்ல மனிதரண்டு எல்லோரும் அறிஞ்சிருப்பீர்கள். நாங்கள் சொல்ல விதவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் தான் நிறந்து அவற்ற இறப்ப பற்றியெல்லாம் அப்பைக்கெல்லாம் இப்படியெல்லாம் அது ஆக்கள்லாம் வந்து அந்த நினைவில் இந்த கொண்டாடணும் எல்லாம் வந்து அறிஞ்சிருப்பீர்கள், பார்த்துருப்பியல். நாங்களும் வந்து அந்த சென்னைக்கு வந்த இடத்துல எங்களுக்கு தெரியாது. விடிய காலமே இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு பக்கத்துலாம் இருக்குன்னு தெரியாது. தெரியாது, தெரியாது. மார்க்கெட்டை ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு எங்களோட இடத்துக்கு போயிட்டோம். ஓ, நாங்கள் என்ன இங்கே எங்களுக்கு வாக்கள் கோயம்பேட்டுக்குள்ள பழக்க மாக்கள் இல்லை தானே? அவளை விசாரித்த இடத்துல இப்போ போய் எந்த டைமும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓ, அப்போ நாங்கள் வந்து 7 மணி ஒழிப்ப இரவே வந்து ஒன்றைக்கே பார்த்துட்டு போகிறோம். நாங்கள் நிற்கிறேன் ஒரு 50 மீட்டரில் நிற்கிறோம். நான் கோயம்பேட்டில் அதுலேருந்து ஒரு 100 ரூபா கொடுத்து வந்திருக்கேன் மாட்டை பிடிச்சி கட்டாயம் பார்க்க கொண்டாங்க. வாங்க, உட்கார அடிக்கலாம். இந்த டைம் சரியான க்ரௌட் ஆகல. ஓ, நல்ல க்ரௌட். கேப்டன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து இதாக போட்டு ஒரு அடிச்சுக்கிறாங்க. ஓ, பல வகையான படங்களே நாள் நினைக்கிறேன். ஒரு 50க்கும் மேற்பட்ட வேற வேற வயதில் உள்ள கேப்டன் படங்கள் இதில் இந்த சுகர் இல்லைன்னு அப்படியே புரண்டோட காட்சிப்படுத்தப்படும். இந்த ஆரம்ப காலத்தை காட்டுங்க, காட்டுங்க.
ஓ அப்படி இது பிற்பட்ட காலம் தானே இது நம்மளுக்கு ஒரு காலத்துல என்ன அவ்வளோ ஆளை காணச்சிருப்பேன் அவ்வளோ போ ஒன்று எவ்வளோ மூணு ஐம்பது பேனா கேனா மூன்று பேர் தானே காணும் என்னன்னு சொன்னால் வாசல்லே நாங்கள் அந்த சமாதிக்கு போடுற பூ விற்கணும் மூன்று ஐம்பதா என்ன ஓ மூன்று பூவும் ஐம்பது நினைக்கிறேன் நல்ல ரோஸ் உள்ள பூவு கோமல் காலனியில் கரண்டுட்டு அப்படியா அங்கே 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 போகலாம் வந்துட்டோம் இதில் வந்தோடனே அங்கே அதான் சார் இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைமை கழகம்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பெரிய ஒரு கட்டிடம் இதெல்லாம் நாங்கள் வந்து விஜயா அந்த இறந்த மூட்டம் காணொலியெலாம் பார்த்துருக்குறோம் பல இந்திய ஊடகங்கள் காணொலியை போடக்க பார்த்துருக்குறோம் அந்த கடந்த இறுதி நிமிடங்கள் உடல் அடக்கம் செய்கிற அந்த இதெல்லாம் இந்த அவையுடைய அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை கழகத்தினுடைய அந்த கட்டிடத்துக்கு பக்கத்துலாம் இருக்கு போடக்கு இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் வந்தோடனே சிரித்தபடி விஜயாந்தனுடைய புகைப்படம் ஒன்று பெருசாக அப்படி வைக்கப்பட்டிருக்குது வாசலில் இந்த பூ மாலையெல்லாம் விற்கணும் நாங்களும் பேருக்கும் பூ வாங்கியிருக்கிறோம் இதில் எடுத்துக்கிட்டு வந்து பார்ப்போம் ஆனால் பண்ண மக்கள் வந்து போயிடும் போடக்கு நான் நினச்சோம் இந்த நேரம் பார்க்கலாமோ இல்லை வந்து போகலாமோ தெரியல ஏழைகளுக்கு அந்த உதவி செய்கிற படங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு சாப்பாடு ஏற்றுறது தானே நாங்கள் இதை புறா வந்து பார்ப்போம் உள்ள போய் உள்ள போய் இதை எடுத்து இதில் போட முடியும் காலம் இதை கலண்டிட்டு போயிட்டு இதுலேயும் இடது பக்கம் புள்ள போய் படம் தான் வசனங்களை பாருங்க ஓ நான் அரசியலுக்கு வந்தால் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பேன் அந்த வசனங்கள் போடப்பட்டிருக்கு ஒரு படத்துக்கு தமிழன் என்று சொல்லடா தலைநூல் வந்து நில்லடா என்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் என் மக்களை தங்கத்தட்டில் தாளாட்டுவேன் விவசாயி சேத்துல காயில் வலிச்சா நாம சோத்துல கால கை வைக்க முடியும் இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த படங்கள் எல்லாம் எந்த படமெல்லாம் மணியா இருக்கு இதான் அந்த ஃபேமஸான டயலாக் தமிழில் வார்த்தை மன்னிப்பு ஓ ஒரே வார்த்தை மன்னிப்பு இதில் காணிக்கையும் போகிறான் முடி காணிக்கை பக்கத்தில் வந்தாச்சு அதைக்கு ஒன்று நம்புவோம் இங்கே ரெண்டு எடுங்க நாங்கள் சமாதி இடத்துக்கு வந்துட்டோம் Thank you.
ஏராளமான ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் வந்ததுலேருந்து அங்கேருந்து வந்து லைனில் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். நினைக்கிறேன் இரவிலே லொக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கேட்டு விசாரித்தா தான் தெரியும். பெரும்பாலும் மக்கள் வந்து போகக்கூடிய மாதிரி விட்டுருக்கணும். எந்த நேரத்துலையும் வந்து பார்க்கலாம். கோயம்பேடு மாக்கர்லேருந்து பக்கத்தில் பக்கத்தில் விடிய தெரிஞ்சு நாங்கள் உடனே பார்த்துட்டு முடிய அந்த மாக்கரை எடுத்துட்டு எடுக்கிற டைமுக்குள்ள இதுலேயும் வந்து பார்த்து இதில் மூன்று படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. முன்னுக்கு ஒரு அரை நார்மல் வச்சிலேயும் இருக்குது. சென்டரில் இடது பக்கம் அங்கே வெள்ள பக்கம் அந்த கோயில சைடில் எழுதப்பட்டிருக்கு. ஏன்றதை செய்வோம் இல்லாத பிறகு இது பண்ணுறோம். அதாவது அந்த கட்சி கொடிகள் அதுகள் சின்னங்கள் மேலேயும் கொடியாக பறக்க விடப்படும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்சி கொடி ஒரு விசாலமான இடம் தானே. இடம் இருக்குது ஒரு பெரிய ஒரு இடம் இல்லை. உனக்கு வரும் வரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு உள்ள வரும் வரும் படங்கள் புகைப்படங்கள் கேப்டன் விஜயாந்தினுடைய அந்த படங்களில் வர நல்ல புகைப்படங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல நல்ல புகைப்படம் எல்லாமே ஒரு என்ன சொல்ல மகிழ்ச்சியாக முகமலர்ச்சியோடு இருக்கிற புகைப்படங்கள். இந்த பக்கம் இதே பார்ப்போம். இதில் ஒரு முழுச்சில இருக்கு. நான் அங்கே நிற்க தெரிஞ்சேன். ஓ புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் முடியப்புறம் முடியப்புறம் தான் முடியப்புறம் ஒவ்வொரு நாள் அலங்கரிக்கிறது. புது புது பூவெல்லாம் மாத்துறது டெய்லி புது பூ. எங்களுக்கு இந்த வேற இது இந்த சமாதி தொடர்பாக சொல்லுங்க. எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்றது, எத்தனை மணிக்கு பூட்டுறது அப்படியான விஷயங்கள்? காலையில 6 3 o'clock வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அலங்கரிச்சுட்டு நான் இது பண்ணிட்டு 6 o'clock ஓப்பன் பண்ணுவேன். பூஜை போட்டுட்டு கற்பூரம் தேங்காய்லாம் உடச்சிட்டு 6 o'clock ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் பப்ளிக் வந்து மக்கள் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எத்தனை வந்து பாக்குறாங்க? ஒரு நாள் திடீர்னு காலையில பாத்தீங்கன்னா 200-300 பேர் இருப்பாங்க. வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பேர் அது மாதிரி 10,000 பேர் 15,000 பேருக்கு மேலே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் எப்படியோ டெய்லி ஒரு கோவில்கிட்ட எப்படி வந்து போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரையும் வந்து போயிட்டே இருப்பாங்க. மதியத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2,000 பேருக்கு சாப்பாடு டெய்லி. 2,000 பேருக்கு ஒரு நாள்? ஒரு நாள் டெய்லி 2,000 பேருக்கு. 2,000 பேருக்கு சாப்பாடு போடும்போது அவங்க அன்னியர் வந்து படையில் போட்டு வச்சுட்டு விஜயாந்தன் அவர்களோட 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மனைவி நேரில் வந்து எல்லாம் வந்து பூஜை போட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெய்லி வருவாங்க. டெய்லி வந்து பூஜை போட்டு படையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படையில் வச்சு சாப்பாடு போட்டு பப்ளிக் சாப்பாடு கொடுக்குறாரு. அன்னதானம் மாதிரி அன்னதானம் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா ஒரு ஒரு நாளைக்கு 2 மணிக்கெல்லாம் கூட தீந்துடும். ஒரு நாள் 3 மணி ஒரு 4 மணி வரைக்கும் ஆனால் டெய்லி கம்பல்சரி. இப்போ இது அங்காலே ஒரு பக்கத்தில் இருக்கிற கட்டிடம் தான் இந்த கட்சிக்கு கட்டிடமா முதல் அங்கே கட்டணம் இருக்குல்ல அதில்? ஆமாம், கட்சி ஆஃபீஸ். அது கட்சி ஆஃபீஸ். இது அதாவது மண்டபம், கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம் இருந்துச்சு, அது இடிச்சுட்டாங்க. அந்த ஆரம்பத்தில் அரைஞ்சிருக்கு 75% அரைஞ்சிருக்கேன். மீதி 25% இருக்கு இப்போ அங்கே தான். அதுலேயே அதெல்லாம் இருக்கு. அப்போ ரெண்டு மகன்களும் எல்லாம் வருவாங்களா இங்கே அடிக்கடி?
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து ஷூட்டிங் போவாங்க. அதுக்கப்புறம் வெளியே அவுட்ல நிற்கிற கட்சி ப்ரோக்ராம் வெளியே ஏதாச்சும் அன்னியர் மட்டும் டெய்லி வந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து போவாங்க. ஆமாம், ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போயிரம் எத்தனை மணிக்கு போட்டுருன்னு சொன்னீங்க? 10:00 10 மணிக்கு போட்டிருக்கு. 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் யாராச்சும் வந்தாங்கன்னா ஆஃபீஸுக்கு டிஃபன் அது இதெல்லாம் வாங்க அந்த நேரத்தில் யாருக்குனா கொடுப்பாங்க. அப்போ இந்த வாசலில் பூவெல்லாம் அம்பிக்கிறோம், அது வேறையாக்கள் நாங்களே விற்று கொள்ளினோம். பூவெல்லாம் அம்பித்து வாசல் பப்ளிக் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனால் வந்து அவர் இறந்த நாள்லேருந்து ஒரு அவங்களாம் ஒரு ஒரு அது ஒரு தொழிலாக பண்ணி தொழிலாக பண்ணிக்கோ. சரி அண்ணா, நன்றி அண்ணா, சந்தோஷம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான முதல் ஆரம்பத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கில் வந்தால் இப்பயும் வந்து ஆயிரக்கணக்கில் ஆக்கள் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்களாம். நன்மை ஆக்கள் சொல்லிச்சினோம். நாங்களே வந்து 7 மணிக்கு வந்தனால இப்பயும் வந்து குடும்பம் குடும்பங்களாம் வந்து பூக்களை போட்டு நினைவு செலுத்தி போட்டு தான் போயிடணும். மஞ்சள் செலுத்தி போட்டு தான் போய் கொண்டிருக்கணும். இப்போ நாங்களும் வந்து 3 பேரும் அஞ்சலி செலுத்தி போட்டு அப்போ வந்து எங்களை வந்து சில முட்டு முழு சிலை ஒன்று இருக்குது அதையும் பார்த்துட்டு நிற்கிறோம். நாங்கள் இப்போ 3 பேரும் உள்ளே போய் அஞ்சலி செலுத்தி போட்டு வெளியில் வந்த நாங்கள் நிற்கிறதுக்கு ஏராளமான மக்கள் வந்து எல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு போயிடும். பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு இப்போ வெளியில் வந்துடும். இதான் வாசல் பகுதி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடது பக்க சுவர்லேயும் வந்து பெரிய பெரிய புகைப்படங்கள் வந்து பேனர்களாக இருக்குது. இதை பார்த்தீங்க, இது அந்த வந்து சாப்பாடு இருக்கிற மாதிரி பசியோடு இருக்கிற ஏழைகள் பட்டினியோடு
படக்கக்கூடாது சார். என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளும் 10,000 மக்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் சாப்பாடு கொடுவது தான் அன்னானம். ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு என்ன விஜயாந்த் அவர்களுடைய மனைவி அதை அப்படியே செயற்படுத்தி கொண்டிருக்கிறார். கட்சி ஆஃபீஸ். ஓ, இப்போ இப்போ கட்சி அலுவலகமாக இருக்கு. இதுதான் சின்னம் என்ன, நமது சின்னம் முரஸ் அலுவலகம். இப்போ பூட்டி இருக்கிறபடியால் உள்ளுக காட்சிப்படுத்த இயலாது. ஓ, இதுதான் அலுவலகம். அலுவலகம் வணக்கம் அம்மா. வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து வரோம். எவ்வளவு தூரம் இங்க இருந்து? அங்க அங்க வர 300 கிலோமீட்டர். அண்டா, எத்தனை மணித்தேலமா வந்து வர? இங்க காலையிலேயே ட்ரெயின், மத்தியானம் 4 மணிக்கு இங்க வரணும். இப்ப விஜயாந்தனுடைய நினைவு இதை பாக்கிறதுக்காண்டி வந்து? அவருடைய ரசிகருங்க நாங்க. அவரை வந்து பாக்கிறதுக்காக நாங்க வந்தோம். அவர் இறந்ததுக்காக எங்களுக்கு பார்க்க முடியல, அதனால இப்ப எங்களுக்கு டைம் கேட்டுட்டு அவரை வந்து பாத்துட்டு பாக்குற கண்டி வந்திருக்கீங்க. இப்ப ரொம்ப இஷ்டம் அவரு, ஆக்டர்ஸ்லயே அவர் ரொம்ப நல்ல மனுஷா, நல்ல ஒரு வரலாறு அவரு, ஒரு ஜனங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துரு, அன்னதானம் பண்ணுவரு, ஏழைங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கிறாரு. எங்களுக்கு அவரால் மறுக்க முடியல, அவர் இருந்தப்ப எங்களால் வர முடியல, அதனால இப்போ நாங்கள் வந்தோம் அவரை பார்த்து. இப்போ குடும்பமாக வந்துருக்கீங்களா? ஆமாம், ஃபேமிலியோடு வந்து. எத்தனை பேர் வந்தீங்க அங்கே பெங்களூர்? நாங்கள் இப்போ 5 பேர் வந்துருக்கோம். எப்படி இருக்கு நேரில் வந்து? ரொம்ப மனசு திருப்தி ஆயிடுச்சு, வந்து பார்க்கும் எங்களுக்கு. பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு. கலரையெல்லாம் பார்த்து, கலரையெல்லாம் ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிப்போச்சு. வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்களும் அங்கே இருந்தால் வந்தீங்க? நாங்கள் பெங்களூர்ல இருந்து. பெங்களூர் தான். ஆமாம். அப்போ நம்ம அஞ்சலி எல்லாம் செலுத்தியாச்சு? புரியல. அஞ்சலி செலுத்தியாச்சு? எல்லாம் செலுத்தியாச்சு. சந்தோஷமா இருக்குது, மன திருப்தியோடு போயின்னு இருக்கோம். ஆமாம், ஐயாவை வந்து பார்த்ததுனால எங்கள் அப்பா கருத்துது அவரை ரொம்ப மேன்மையாக எடுத்து பார்க்குறோம் நாங்கள். அப்பா கருத்து அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறோம். அப்பா கொஞ்சம் வந்தாரா? அப்பா இருந்து 4 வருஷம் ஆகுது. அவர் அவரோ ஒரு மிலிட்ரி ஆர்மி, மிலிட்ரி ஆர்மி. அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவர், பேங்க்ல ஒர்க் பண்ணிருந்த SBI-ல. அவங்க பசங்க நாங்கள் 8 புள்ளிங்க, 4 பொண்ணு 4 பசங்க. அதனால இவரு மேல எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிரியம், உயிர். எங்க அப்பா எப்படி இருக்கிறாரோ அந்த ஸ்டாண்ட்ல தான் வச்சு பார்க்கறோம். ஒரு படம் விடாத எல்லா படமும் பார்ப்போம், இப்போ பட்டு பார்ப்போம். நாங்கள் வர முடியல அவர் இதுக்கு இருந்ததுனால, இப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதனால எங்க மம்மி எங்க தங்கச்சிங்களோட எங்க குடும்பமும் வந்து அவருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிட்டு போயிருந்தோம். சரியக்கா, நன்றி அக்கா. வந்ததுனால ரொம்ப நன்றி. நன்றி, சந்தோஷம். கயன், நாங்கள் உள்ளே போய் 3 பேரும் பூவெல்லாம் வாங்கி போட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு மனிதர். இப்படி வந்து ஒரு சில மனிதர்கள் அப்படி வரையும் நம்ம உதாரணத்துக்கு விவேக் மாதிரி, விவேக்லாம் வந்து எத்தனையோ மரங்கள் நட்டுருக்க மிஞ்ச நல்லதை செய்திருக்கணும். அது மாதிரி கேப்டன் விஜயாந்த பற்றி நாங்கள் சொல்ல விதவில்லை, எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் வந்து பார்க்கணுமெண்டு, சென்னைக்கு வந்தால் பார்க்கணுமெண்டு ஆசைப்பட்ட ஒரு இடங்களில் இது உண்டு. ஆசைப்படுறன்ற விட நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தோம்ண்டு ஆசைப்பட்டாங்கள். அந்த அவருடைய அந்த சதுக்கம் நின சமாதி சதுக்கத்தெலாம் நினைக்கிறோம். அது பக்கத்தில் அவருடைய கட்சி அலுவலகம் இருக்குது. நாங்கள் இந்த காட்சி எடுத்தோம். அந்த அன்னையாகலாம் அந்த பேனர் கட்டுறது, கொடி கட்டுறது, அலங்கரிக்கிற வேலையோட தொடர்ச்சியாக வேண்ட இந்த அஞ்சலிகளுக்கு ஆக்கள் காலையிலேருந்து 20 வரைக்கும் வந்து போயிடும். அதே மாதிரி அன்னதானங்கள் இதெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் 2,000 ஆக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி இப்போ இது தொடர்ச்சியாக நடக்கிறபடியால் இந்த இடத்தை சுற்றி இருக்கிற ஆக்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு. உதாரணமாக அதில் ஒரு 2-3 பேர் அந்த பூவியால் நம்பிக்கணுமோ, அதே மாதிரி இந்த அலங்கார வேலைகள், மற்றது கட்சி சார்ந்த வேலைகள், மற்றது ஆக்கள் வந்து பெரிய ஆக்கள் வந்து போய் கவிந்த அந்த அரேஞ்ச்மெண்ட் வேலைகள்னு சொல்லி இதுக்குள்ள
இப்பவும் அவைகளுக்கு தொழில் வாய்ப்பு இருக்கு, தொழிலாக்களும் செய்து கொண்டே இருக்கணும், ரன் பண்ணி கொண்டு இருக்கணும். அதை விட ஒரு நல்ல மனிதர்கள் வாழ்ந்துட்டு போய்க்கு வந்து அவர்களுக்கு இப்படி என்ன சொல்றது நினைவிடமா இருக்கிறதும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தானே. இப்போ மெட்டாக்களும் வந்து நல்ல செய்யக்கூடிய தூண்டுதலாகவும் இருக்கும். மற்ற முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது, நான் கோயம்பேடு மார்க்கெட் நாங்கள் காலையில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிக்க எங்களுக்கு இது இடத்துல பக்கத்தில் இருக்கணும் தெரியாது. சென்னையில் பக்கத்தில் இருக்கணும் தெரிஞ்சிருந்தா நாங்கள் காலம் வந்த உடனே இந்த இடத்துக்கு வந்துட்டு அடுத்த காட்சிகளுக்கு காட்சிப்படுத்த போயிருப்போம், பார்க்க போயிருப்போம். பிறகுதான் வந்த ஒரு மதியத்துக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியும் கேப்டன் விஜயாந்தனுடைய இந்த சமாதி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து இப்போ 7 மணிக்கு வந்த நாங்கள் வந்து ஒரு ஒரு பக்கத்தில் 100 மீட்டருமே இல்லை பிரதான வீதியில் இருந்தேன்னு அதிலே பார்த்துட்டு அந்த இருக்கிற புகைப்படங்களை பார்க்க எங்களுக்கு நாங்களெல்லாம் வந்து சொல்கிறோம் 90 குழந்தைகள் வந்து சினிமா படத்திலே வந்து பார்த்துருப்பினோம். அவருடைய நடிப்பாக இருக்கலாம், அவர் அந்த அதிலே அவர் கொண்டு சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் அவருடைய சிறப்பான புகைப்படங்கள். அதே வந்து அரசியலுக்கு வந்த பிறகு இந்திய மக்களுக்கு தமிழக உறவுகளுக்கு வந்து அவர் செய்த அந்த புகைப்படங்களும் வந்து ஏராளமாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து நாங்களே இன்றைக்கு தான் பார்க்குறோம் இந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்து இதில் எல்லாம் இருக்கிறது. ஓகே, அப்போ இதோட முடிச்சுக்கொள்வோம். நிறைய பேர் இப்போ வந்து பார்த்து கொண்டு போயினோம், நாங்கள் அஞ்சலி செலுத்திட்டோம். ஓகே உறவுகளே, ஓகே இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் முறை விடப்பெற போகிறோம் என்றும் உங்கள் அக்குட்டியும் மிச்சமணியும். பை பை.